பட்டணத்தில் இருந்து சாயங்காலம் முடிஞ்சு வர்ற பஸ்ல தான் அவள் அரசு மோட்டில் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. பஸ் இறங்கியதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து ரோடிலூட அவள் நடந்துகிட்டே இருக்கும். பொதுவாக ஆள் நடமாட்டம் குறைஞ்ச இடம் தான் அவள் போகும்போது அந்த இடத்துல யாருமே எப்பவும் இருக்கிறதில்லை. வளவு முடிஞ்சால் அப்புறம் காலியான பிரதேசம். கொஞ்சம் போகும்போது ஒரு வசமா கரும்பு காடு. அந்த கரும்பு காடு பக்கத்துல தான் பாதாள கயம். கரும்புங்காடு முடியறதுக்கு முன்னாடி அவளோட நெஞ்சில கத்தி குத்தி இறக்கணும். அப்புறம் அவளோட உடம்ப அந்த பாதாள கயத்துல தூக்கி போடுறான். இதுலயே வேற டிசைன் இருக்கு, பார்க்கலாமா? வேண்டாம், இது தானே பேக் பண்ணுங்க. அஸ்வதி, அங்க என்ன வேணும்னு கொஞ்சம் பாருமா. இது கொஞ்சம் பேக் பண்ண. என்ன வேணுங்க? முதல்ல ஜீன்ஸ் காட்டுமா? 6 வயது குழந்தைக்கு. அஸ்வதி, நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன், அம்மாக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. என்னோட சைடு கூட கொஞ்சம் பார்த்து. சரி சரி, யாருக்கும் தெரிய வேண்டாம், நான் வரேன். வேற கலர் எடுக்கவா? ஆகட்டும். என்னடி இது, வெறும் சோறு மட்டுமா? சோறு மட்டும் இல்லை, ஒரு குழம்பு இருக்கு. அவளுக்கு பொரியலும் குழம்பு வைக்கிறதுக்கு நேரம் இருக்கா? காலையில் அம்மாவோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே கடையில் வரணும். உன்னோட அம்மாவுக்கு குறவில்லையா அஸ்வதி? உடம்பு சரியா இருந்தா அம்மா என்ன எதுவும் செய்ய விட்டுருக்க மாட்டாங்க. உன்னோட ஒரு தலைவிதி. Thank you.
அண்ணே, நேத்த கொண்டு போன அரிசி பூரா கல்லு. அது நான் மட்டும் நினைச்சா போதுவா? அது வந்து ஆந்திரா காரனோட அரிசி. அரிசியில கல் அல்லாத முள்ளு போட முடியுமா? ராகவண்ணா, ஜாஸ்தி பேசாம பொருளை எடுத்து கொடுங்க. 30 ரூபாய் கொடையா? தாங்க, இதோ வச்சுக்கோ. என்ன குழந்தை, என்ன வேணும்? 1 கிலோ சர்க்கரை வேணும், அப்புறம் 1 பாக்கெட் உப்பு, 1/2 கிலோ மிளகா வேணும், அப்புறம் போன வாரத்து பணம் கொண்டு வர முடியல. ஐயோ, உன்கிட்ட யாரு பணம் கேட்டா? உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கிக்கோ. எப்ப இருந்தாலும் உனக்கு பணம் கிடைக்கும் போது தருவேன்னு தெரியும். ராகவண்ணா, குழந்தைக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுங்க. ராத்திரியில தனியா போக வேண்டியது. சீக்கிரம் கொடு ராகவண்ணா. அக்கா, குட்டப்பு, நீ எப்ப வந்த? ஏடா, உன்கிட்ட கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கல. உன்ன இன்னைக்கு நான் என்ன மாமா, இது எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள அணைஞ்சு கிடப்பா? அவன் வரட்டும், இந்த உலகம் எல்லாம் பாக்கட்டும். குட்டாப்போ, அக்கா எழுதி கொடுத்தாலும் படிச்சியா? நல்ல பையன். அடுத்தது அக்கா உனக்கு புக்க படுக்கவும் கத்துத்தரேன். நான் போயிட்டு வரேன். இதோ பாரு, வீட்டுல அம்மா காத்துட்டு இருப்பாங்கடா. ஏடா, அந்த பொண்ணை தொந்தரவுப்படுத்த உள்ள போ. அவங்கிட்ட கோவிச்சுக்காதுங்க மாமா. வரேன்டா. கூட்டு வரணுமா வீட்டுக்கு போறதுக்கு? வேண்டாம். ஓ இல்ல, நான் உன் கூட வர்றதுக்கு நீ எதுக்கு வெக்கப்படுறோம்? முறைய வச்சு பார்க்கும் போது நான் உனக்கு யாரு? யாரு? அப்பா. அம்மா, என்னம்மா இது? எவ்வளவு தர சொல்லிருக்க வெளியில வந்து உட்கார வேண்டான்னு? ஜில்லுன்னு காட்டடிச்சா உடம்புக்கு ஆகாதுமா. ஓ, இது என்ன கெட்டு போறதுக்கு? பொழுது போச்சுன்னா மனசுக்கு ஒரு நிம்மதி இல்ல. பின்ன உன்ன பார்க்க மனசு தவிக்குதுமா. படுக்கவும் முடியல, உக்காந்து உக்காரவும் முடியல. என்னம்மா இது, எவ்வளவு ராத்திரி ஆனாலும் நான் வந்துடுவேன். நீ ஒண்டியா தானே இவ்வளவு தூரம் போயிட்டு வர? அதுக்கு என்னம்மா, எனக்கு நல்லா தெரிஞ்சிடும். எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு என்ன பத்தி பயப்படுற? எழுந்து உள்ள வாங்க, நான் சூடா ஒரு காப்பி போட்டு தரேன். அது குடிக்கிறதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வந்து கஞ்சி காய்ச்சி தரேன். ஓ, காப்பி எல்லாம் வேண்டாமா. நீ குளிச்சுட்டு வா, நமக்கு போய் கஞ்சி காய்ச்சலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசாம போய் படுத்தா போதும். வாமா. ஞாயிற்றுக்கிழமை அம்மாக்கு என்ன பிடிக்குமோ அது நான் பண்ணித்தரேன். அம்மாக்கு என்ன இஷ்டம், இதுதான் இஷ்டம். இதாவது கடவுள் கொடுத்துருக்காரு. என்னம்மா, எதுவும் பிடிக்கலையா? என்ன வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என் பொண்ணை எது செய்து வந்தாலும் எனக்கு இஷ்டம்தான். உனக்கு ஒத்தாசை பண்ண முடியலையேங்கிற வேதனை தாம்மா. அதுதான் விஷயம். உங்களால எதுவும் செய்ய முடியாதனாலே உங்க இஷ்டத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ இது சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கு. ஒரு கிளாஸ்லயே முதல் ரேங்க். டீச்சருக்கெல்லாம் எவ்வளவு எதிர்பார்ப்பா இருந்தது. இருந்து என் குழந்தையோட வீதி இதுவா போச்சு. நான் ஒரு மகாபாவி. மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு. நான் எவ்வளவு தர சொல்லியிருக்கேன், என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் முடிஞ்சிடல. கொஞ்சம் பணம் கிடைச்சா நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை நான் குணப்படுத்துவேன்.
மறுபடியே நான் படிப்பேன், போதுமா? என் வியாதி மாறி நீ படிக்கணும்னா அது எந்த காலத்துல நடக்குமா? சரி, அது வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஈவினிங் கிளாஸ்க்கு போறேன். நல்லா இருக்கு. இப்பவே நீ ராத்திரி வர வரைக்கும் நான் எப்பாடு பட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. இனி இப்ப ஈவினிங் கிளாஸ்னா அம்மாக்கு தெரியுமா? சார் என்ன மட்டும் தானே இவ்வளவு சீக்கிரமா அனுப்புறாரு. பின்ன விட வேண்டாமா? என்னைக்கு காலம்பர முதல்ல போறது நீ தானே. எத்தனை பேரோட வேலை செய்யற, இவ்வளவாவது செய்யலன்னா கடவுள் அவர்கிட்ட மன்னிக்க மாட்டாரு. தூங்கம்மா, விடியறதுக்கு முன்னாலே எழுந்திருக்க வேண்டாமா? என்ன வேணும் சார்? ஒரு ஹேண்ட்கர்சீஃப் வேணும். கர்சீஃப் தான் அங்கே வந்து கர்சீஃப்க்கு அங்கே போனால் போதும். கர்சீஃப் அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஷர்ட் பார்க்கணும். ஃபுல் ஸ்லீவா ஹாஃபா? எது வேணாலும் போதும். இதோ இந்த கலர் போதுமா? ஆ ஆ. அஸ்வதி, நீ அந்த பக்கம் போ, நான் இங்கே பார்த்துக்கிறேன். சரி. ஆ சொல்லுங்க, என்ன வேணும்? ஆ அக்கா, அக்கா, அப்பா, அக்கா. குட்டாப்பு, நீ முன்னாடியே வந்துட்டியா? என்ன சொன்னாலும் வீட்லயே இருக்க மாட்டான். அம்மா இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவான். அவன் இங்கே வந்து உட்காரட்டும் மாமா, அப்பதான் எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவா. தம்பி, அக்காவனுக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த பாரு, நல்லா இருக்கா? மாமா, 2 கிலோ கிச்சடி அரிசி, டீத்தூள் 1/2 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ, அப்புறம் ஒரு வாஷிங் சோப்பு. ஓ, அரிசி எதுக்கு 2 கிலோ ஆக்குற? 5 or 10 எடுத்துட்டு போ, காசு கிடைக்கும் போது கொடுத்தா போதும். ஐயோ, அப்படி வேண்டாம், அமௌண்ட் அதிகம் ஆயிடும் மாமா. அப்புறம் வாங்கிக்கிறேன். நீ சும்மா இருக்க குழந்த, 5 கிலோ அரிசி எடுத்துட்டு போ. அப்ப அப்ப வந்து எடுத்துட்டு போக வேண்டாமே. ராகவண்ணா, ஒரு 5 கிலோ அரிசி கொடுங்க. சரியாப்பா. ஏமாடா கொஞ்சம் நில்ல, உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? இல்ல உன் பையன் வேணும்னா நான் பிடிக்கல. ஒண்ணு வேண்டாம். நீ எதுக்குமா என்கிட்ட இவ்வளவு கோபப்படுற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா வந்து எனக்கு முறை பொண்ணுதான். இந்த விஷயம் உங்க அம்மா உனக்கு சொல்லி தரவே இல்லையா? அதான் உனக்கு என்ன பிடிக்கல? ஏன் பொண்ணு, உங்க அம்மா பார்வதி என்ன கல்யாணம் பண்ணி இருந்தா நீ எனக்கு யாரா இருந்திருப்ப? என் பொண்ணு தானே, அப்ப நான் உன்னோட அப்பா. உங்க அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசலாமா? இல்ல போகணும், அம்மா என்ன தேடுவாங்க. அதுக்கு நீ போயிட்டே இருக்கல்ல, உன்னை நான் தடையவே இல்லை. இப்போ நீ என்ன கூப்பிட்டது மாமான்னு, ஆனா நீ கூப்பிட வேண்டியது அப்பான்னு தானே. உங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ணி இருந்தா ராசாத்தி மாதிரி நம்ம வச்சிருப்ப இல்ல. நீ இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே வந்திருக்காது இல்ல. உனக்கு உதவிய நான் இருந்திருப்ப இல்ல. அப்படி மட்டும் இருந்திருந்தா எனக்கு இன்னும் வேலை அதிகமா இருக்கு. மாமாவுக்கு செலவுக்கு நான் பணம் கொடுத்து கூட பாத்திருக்கேன், ஆனா நீ கொஞ்சம் குப்பை எடுத்தது கூட இதுவரைக்கும் நான் பாக்கல. சரி, உனக்கு என்கிட்ட இருக்கணும் மதிப்பு அவ்வளவுதான். அல்ல, அது அப்படித்தானே வரணும். முள்ளைக்கு கீழே முள்ளுதானே முளைப்ப. மானவ மரியாதைய வாழாம யாருடைய பின்னாடி போய் வயிறு நிரப்பி திருப்பி வரலையா? ஒரு நாய் கூட அவளை தேடி வரல. சொந்தம் சொல்றதுக்கு இந்த பாக்கறன் இல்லாம வேற யாரு இருக்கு? இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நாங்க எப்படி வாழ்ந்துருவோம்? நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இனிமே நீ பழைய கதை பேசிட்டு இருந்தா மாமான்னு கூட நான் பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டு போடு. இப்ப சொன்னதுக்கு அர்த்தம் அவளோட உதப்பேன்னு தானே? அவன் ஒரு விவரம் இல்லாத மாடே, அவன் சொல்றத கேட்டு நீ இப்படி கவலைப்படலாமா? இதோ பாரு, சொல்ல வேண்டியதெல்லாம் எப்பவோ நான் அவங்ககிட்ட சொல்லியாச்சு.
அம்மா தப்பு பண்ணலன்னு சொல்லல, ஆனா ஒண்ணு அது மனப்பூர்வமா இல்ல. இவன் எப்படி சொல்லிட்டு தெரிஞ்சா நம்மால என்ன செய்ய முடியும்? கேட்கலன்னு நடிக்கணும், அவ்வளவுதான். அசுதி இதோ பாரு உன்னோட ரோமியோ. என்ன வேணுங்க? பேண்ட் துணி வேணும். பேண்ட் கிளாத் அங்க இருக்குங்க. அப்படின்னா இப்போ ஷர்ட் போதும். அதே எடுங்க. இதுவா? இது மட்டும் இல்ல, மேல இருக்கிறது இதுதானே? ஆமா. அந்த ரோயில எல்லாத்தையும் எடுங்க. ஏமா அஸ்வதி, அஸ்வதி யாருத? மாமாவா? வாங்க வாங்க உட்காருங்க. விசாலம் சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ உனக்கு கொஞ்சம் பிரசாதம் தரணும்னு சொன்னான். நீ இனி கடைக்கு வர வேண்டியது இல்லையேன்னு சொல்லிட்டு நானே கொண்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, உன் அம்மாவையும் பார்த்துட்டு போலாம்னு நினைச்சேன். அம்மா படுத்திருக்காங்க, உள்ள வாங்க மாமா பார்க்கல. மாமா உட்காருங்க. அம்மா யார் வந்திருக்க பாருங்க, ராஜசேகர மாமா. வேண்டாம், அப்படியே படுங்க. இவா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்க. எங்களுடைய இந்த நிலைமையில எங்களுக்கு ஒரே ஒரு நிம்மதி நீங்க தான். இவளுக்கு நீங்க தெய்வம் மாதிரி. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சேதம் இல்லாத உபகாரங்களை செய்யறேன், அவ்வளவுதான். மனுஷன்னா அப்படியெல்லாம் வேணுமே. அது சரிதான், ஆனா இந்த காலத்துல அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? மாமா நீங்க பேசிக்கிட்டே இருங்க, இன்னும் டீ கொண்டு வரேன். வேண்டாமா, கடையில ஆள் இல்ல, டீ சாப்பிடுறதுக்கெல்லாம் இன்னொரு நாள் வரேனே. இப்படி ஒரு குழந்தை கிடைச்சதே, நீங்க பாக்கியசாலி தான். அப்படின்னா நான் வரட்டுமா? இனி ஜனங்க அவனை பார்த்துப்பாங்க. இனிமே உனக்கு அவனால எந்த தொந்தரவும் இருக்காது. எனக்கு அது இல்லை,
துரத்திட்டு வரும்போது உன்னாலதான் நான் திருடனாயிட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. என்ன வேணுங்க? வேஷ்டி. அது அங்க இருக்கு. இங்க என்ன இருக்கு? சாரி. அப்படின்னு ஒரு சாரி பேக் பண்ணுங்க. இன்னைக்காவது ஏதாவது ஒண்ணு எடுக்கணும். அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணு பேக் பண்ணுங்க. எது வேணும்? உங்களோட இஷ்டம். என்ன விலையில வேணும்? உங்களோட இஷ்டம் மாதிரி. இது 3,500 ரூபாய். இது போதுமா? உங்களோட விருப்பம். என்னோட விருப்பம் இதுதான். 250 ரூபாய். அப்படின்னு இது பேக் பண்ணிருங்க. அஸ்வதி. ஹாய் ரோஹிணி. எத்தனை நாளா சென்னை பார்த்து? அதனால தான் நான் இங்க வந்தேன். சரி, அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? அது வந்து ஒரு முன்னேற்றமும் இல்லை. குணமாகணும்னா நிறைய காசு செலவு பண்ணி ஒரு ஆபரேஷன் பண்ணணும். அதுதான் என்னோட முதல் லட்சியம். கோடீஸ்வரனுக்கு மகளா பிறந்து என்ன பிரயோஜனம்? என் கையில பணம் ஒன்றும் இல்லை. இருந்ததுன்னா அம்மாவோட சிகிச்சைக்கு நான் தருவேண்டி பணம். உன் கஷ்டம் எனக்கு தெரியாதா? பணம் எல்லாம் வரும் ரோஹிணி. அம்மா குணமாய் வந்ததுக்கு அப்புறம் நான் படிக்க போயிருவேன். அப்ப எல்லாம் நீ கல்யாணமாயி போயிருப்பேன். ஆ, எப்படி போயிட்டு இருக்கு ஆன்லைன்? அதொன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சா மட்டும் பெரிய குழப்பாயிடும். உங்க அப்பா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. நீ என்ன செய்ய போற? நான் பிரவீன மட்டும் இந்த கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்பா அம்மாவை விட எனக்கு முக்கியம் பிரவீன் தான். உங்க அப்பா இது நடத்த மாட்டாரு. அவர் நடத்தி வைக்கலன்னா நானே போயிடுவேன் பிரவீன் கூட. உன்ன பாக்குறதுக்காகத்தான் நான் வந்தேன். வெளிய கார்ல வாமதேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லேட் ஆச்சுன்னா என்ன தேடி இங்கே வந்துருவா? அப்பாவோட காவல்னே தானே. நீ எனக்கு 2 12B கொடு. சரி. ஹலோ அசுதி. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஒரு நாள் வீட்டுக்கு வரட்டுமா? என்ன விஷயம்? அது சொல்றதுக்கு தான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை. எங்க வீட்டுக்கு தயவு செய்து வர வேண்டாம். காதலிக்கிறதுக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ இப்ப என்னால முடியாது. பாரு, இப்ப எனக்கு படிக்கணும். எனக்கு சில லட்சியங்கள் இருக்கு. அது சாதிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. அஸ்வதி, உன் விருப்பத்துக்கு மாறா எதுவும் செய்ய மாட்டேன். உன் கஷ்டத்துல எல்லாம் கூட இருப்பேன். சரி, என்னோட முடிவில் நான் உறுதியா இருக்கேன். அப்புறம் காத்திருங்கன்னு நான் சொல்லலை. காத்திருந்தா எனக்கு நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல. அப்புறம் அடிக்கடி கடைக்கு வர்றது. மத்தவங்க எல்லாம் நம்மள தப்பா பேசுவாங்க. துணி எடுக்க அவசியம் இருந்தா வந்தா போதும். சரி, நான் கிளம்புறேன். ஒரு பாக்கெட் மிளகாத்தூளும் நல்லெண்ணெய் 1 பாக்கெட்டும். நான் உன்னை பாக்கணும்னு இருந்தேன். நாளைக்கு உனக்கு லீவு தானே? விசாலத்துக்கு உன்னை பார்க்கணும்னு சொன்னான். கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்காளா? உங்க அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம் தானே? எனக்கு வீடு தெரியாதே மாமா. காலையில வேலை எல்லாம் முடிச்சிட்டு இங்க வந்தா போதும். நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி மாமா.
கொடுக்கலாமா? வரேன் மாமா. நாளைக்கு அம்மாவுக்கு ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணித்தர போறேன். என்ன தெரியுமா? கிழங்கு. நான் அன்னைக்கு மாமா கிட்ட சொல்லியிருந்தேன், அம்மாவுக்கு கிழங்குன்னு ரொம்ப பிடிக்கும்னு. அது ஞாபகமா வச்சிருக்காங்க மாமா. கடவுள் அவரை காப்பாத்துவார். வா வா. இது என்ன கையில? கொஞ்சம் வாழ்க்கை பிஜி மாமா, குட்டாப்பூ கொடுக்கறதுக்கு. அவனுக்கு அது பிடிக்குமான்னு தெரியல. அப்போ மாமாவுக்கு தர மாட்டியா? மாமாவுக்கு மாமிக்கு எல்லாருக்கும் உண்டு. மாமா நீ அப்படி உட்காருமா? வேண்டாம் மாமா, அவங்க எங்கே? உள்ள இருப்பா, உள்ள போய் பாரு. மாமி குட்டாப்பூ. மாமா இங்க யாருமே காணுமே. மாமா எதுக்கு கதவு சாத்துறீங்க? அவங்க எங்க? மாமி குட்டாப்போ. நீ சும்மா சத்தம் போடாத, இங்க நாம ரெண்டு பேரையும் தவிர யாருமே இல்ல. விசாலம் காலையில பையனை கூட்டிட்டு போனதுனால தானே நான் உன்ன கூப்பிட்டேன். மாமா கதவு திறங்க. எதுக்கு? மாமாவோட ஒரு ஆசை தானே குழந்தை, கொஞ்ச நேரம் மாமாவோட சேர்ந்து இருந்துட்டு போகலாம். அப்புறம் உன்னோடையும் அம்மாவோடையும் காரியங்களெல்லாம் நான் பார்ப்பேனே. முதல்ல நீங்க கதவு திறங்க. இல்லனா நீ என்ன நாடா இந்திரனி? அச்சு, நீ எப்படியெல்லாம் மறைச்சு வைக்க முயற்சி பண்ணாலும் எனக்கு புரியும். அது நீ மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப வேதனைப்படுற, சொல்லு எதுவா இருந்தாலும் சொல்லு. அம்மா கிட்ட சொல்லுமா? இல்லைம்மா ஒன்றும் இல்லை. அந்த ஆள் உங்ககிட்ட தகாத முறையில் குழந்தை தப்பா ஏதாவது நடந்ததா? இல்லம்மா, அப்படி ஏதாவது நடந்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். நான் எழுதுது அதுக்கு இல்லை. மனுஷங்க நாம நினைக்கிற மாதிரி இல்லை இல்லையா? ஆட்டுத்தோல் போத்திய ஓநாய்க்கள், நீ யார்த்தையும் நெருங்கி பழக வேண்டாம். அம்மா கவலைப்பட வேண்டாம், என்ன தோற்கடிக்க யாராத முடியாது. நீ இப்படி தைரியம் காட்ட முயற்சிக்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு. நான் தைரியம் காட்ட முயற்சிக்கல அம்மா, எனக்கு உண்மையிலே தைரியம் இருக்கு. வேண்டாம், உன் வயசுல இருக்கிற மத்த பெண்களை பாரி நீ வாழணும். நான் அது முடிவு பண்ணிட்டேன். அம்மா என்ன முடிவு பண்ணிருக்க? அம்மா என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அம்மா நான் போயிட்டு வரேன்.
இந்த காரியத்துல ஒரு டிஸ்கஷன் வேண்டாம்னு சார் சொன்னாரு. சாருக்கு இந்த பிசினஸ் மட்டுமல்ல, வேண்டாம், அவரை கூப்பிட வேண்டாம். என்ன? இந்த சேகர் முதலாளி கொஞ்சம் பார்க்கணும். யாரு? பார்வதின்னு சொன்னா போறோம், சொந்தக்காரங்க சொன்னா புரியும். உட்காருங்க. சார், சாரை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க, பார்வதின்னு சொன்னாங்க, சொந்தத்திலேன்னு. ஆ, சரி சொல்றேன். அது சார் இங்கே இல்லை, அங்கே தூர எஸ்டேட்ல, ரெண்டு நாள் கழிஞ்சுதான் வருவார். நீ எதுக்காக இங்க வந்த? எனக்கு ஒரு விஷயம் பேசணும். நீ அங்க பின்னாடி போய் நில்லு, நான் அவங்கள சொல்லி அனுப்பதுக்கு அப்புறம் அங்க வரேன். நீ போ. அங்க வராம தப்பிச்சு போயிடாதீங்க. ஓ, நீ என்ன திட்டின அளவுக்கு வளர்ந்துட்ட. போடி. அப்போ எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. சரி சரி, அதுக்கு என்ன? இன்னைக்கு சாயங்காலம் பாக்கலாம். வீட்டுக்குள்ள இருக்கு. வாக்குவாதம் பண்றதுக்காக நான் வரல,
அன்னைக்கு நாம பிரியும் போது என் உடம்புல இருந்த தெம்பு இன்னைக்கு எனக்கு இருந்திருந்தா நான் உங்க முன்னாடி வந்திருக்கவே மாட்டேன். பாருங்க, இன்னைக்கு எனக்கு எழுந்து நிக்க கூட உடம்புல தெம்பு இல்லை. என் பொண்ணு ராப்பகல் இல்லாம பாடுபடுற படுப்பு நடக்க வேண்டிய வயசுல அவ அம்மாவை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்து. நிறுத்த நிறுத்த, எனக்கு உன் பிரச்சனை கேக்குறதுக்கு டைம் இல்ல. உனக்கு என்ன வேணும் அது சொல்லு. எனக்கு இனி அதிக நாள் இல்லைங்க. பொண்ணு அனாதை ஆகக்கூடாது, நீங்க அவளை ஏத்துக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அனாதைகளை ஏற்றெடுக்கலாம்னு நான் யாருக்கிட்டேயும் சத்தியம் பண்ணி கொடுக்கல. அப்படி செய்யணும்னு யாரும் உங்ககிட்ட சொல்லவும் இல்லை. சொந்த ரத்தத்தை ஏத்துக்கணும்னு மட்டும்தான். சொந்த ரத்தம்? அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இந்த காலத்துல அது நிரூபிக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஓ, உனக்கு யாரும் சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சிருக்க. சரி, அப்ப நீ ஒன்னு கேளு. நீங்க ரெண்டு பேர் உயிரோட இருந்தா தானே உரிமை கேக்குறதுக்கு. ஆண்டவன் நீத்த எந்த ஆண்டவனாலே உன்னை காப்பாத்த முடியாது. வெளியே போடி. ஹலோ. அதெல்லாம் நான் எப்பவே சரி பண்ண. எதுவா இருந்தாலும் நீ நல்ல நேரத்தை தான் கூப்பிட்ட. நீ உடனே இங்க வரணும், நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. நான் மில்ல இருக்கு, நீ சீக்கிரம் வா. பணம் தான் எனக்கு பிரச்சனை. நான் உனக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கல்ல, முறப்படியே தர வேண்டி 25 இப்பவும் தர. எனக்கு 30 வேணும். அட்வான்ஸா கொடுக்குற 5 வேணா 15 வேணும். ஓ, அப்ப நீ மாறி போயிட்டல்ல? நான் ஒன்னும் மாறல. என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஆபரேஷன் பண்றது 30 ரூபா கண்டிப்பா தேவை. அதுக்காக ஆண்டவனுடைய தலை கூட கொண்டு வர. ஓ, அப்போ பெண் குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாம் பிரச்சனை. டே, என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் தான், ஆனா நான் திரும்பி கூட பாக்கல. என்ன கேவலப்படுத்துறது, என் பொண்ணா இருந்தா கூட நான் பார்க்க மாட்டேன். நீ இப்ப கொல்ல போற பொண்ணு இல்ல, அவளு ஒரு மகள் தான். இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேணாம். இன்னைக்கு என் பொண்ணுடைய ஆபரேஷன், நாளைக்கு முதலாளியுடைய ஆபரேஷன். அது முடிஞ்ச பிறகு வருவேன், அப்போ மீதி பணம் கொடுக்கணும். சரி, ஆனா நீ செய்ய வேண்டியது நான் சொல்லித்தரேன். பட்டணத்திலிருந்து சாயங்காலம் முடிஞ்சு வர்ற பஸ்ல இது அவள் அரசு மூட்டில் வந்து இறங்கிட்டே இருக்குது. பஸ் இறங்கினதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து ரோடிலூட அவள் நடந்துகிட்டே இருக்கும். பொதுவாக ஆள் நடமாட்டம் குறைஞ்ச இடம் தான் அது. அவள் போகும்போது அந்த இடத்துல யாருமே எப்பவும் இருக்கிறது இல்ல. வளவு முடிஞ்சால் அப்புறம் காலியான பிரதேசம். கொஞ்சம் போகும்போது ஒரு வசமா கரும்பு காடு. அந்த கரும்பு காடு பக்கத்துல தான் பாதாள கயல். கரும்புங்காடு முடியறதுக்கு முன்னாடி அவளோட நெஞ்சில கத்தி குத்தி இறக்கணும். அப்புறம் அவளோட உடம்ப அந்த பாதாள கயத்துல தூக்கி போடுறோம். அரை கிலோ சக்கரை, ஒரு தீப்பெட்டி. இதுவரை உள்ள கடனை தீர்த்துட்டு ரொக்கம் பணத்தை கொடுத்தா இனிமே பொருளை கொடுத்தா போதும். அல்லாம இது தர்மசாலை ஒண்ணும் இல்ல, வழிய போறவங்களுக்கு பொருளை கொடுக்கறதுக்கு. இனிமே யாருக்கும் கடமே கொடுக்க கூடாது. சார், கொஞ்சம் இல்லைங்க. ஏன் பொண்ணு, உன்னால தாண்டி எனக்கு இந்த நிலைமை வந்தது. இன்னும் கொஞ்ச நாள் அரசாங்க செலவில் வாழ்ந்துட்டு வரல. அம்மா அம்மா, என்னாச்சம்மா? இன்னைக்கு வெளியே பார்க்கல உன்னை. அம்மா, கொஞ்சம் முடியலம்மா. இன்னைக்கு என்னாச்சம்மா?
வெளிய எங்க போனியா? போய் அம்மா போய் சொல்ற. இன்னைக்கு அம்மா வெளியில போயிருக்க, பஸ்ல ஏறி போயிருக்க. போனே எதுக்கு? ஏமா என்கிட்ட சொல்லல, சொல்லி இருந்தா நான் கூட வந்திருப்பேன்ல. நீ எதுவும் என்கிட்ட கேட்காத. அப்படி வேண்டி வந்தது என்கிட்ட மறைச்சு வைக்க அப்படி என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன அம்மா? காப்பாத்தத்தை நான் போனேன், ஆனா தண்டனை வாங்கி திரும்பி வந்துட்டேன். கார்த்தி, நமக்கு ஹாஸ்டல்ல ஏறிட்டு போல. இன்னைக்கு பிந்தோட பர்த்டே செலிப்ரேஷன் தானே? ஐயோ, நான் வரல. லேட் ஆச்சுன்னா அப்பா திட்டுவாரு. அதுவும் எல்லாமே தோணி போயிடும். ஓ, உன்னோட ஒரு தோணியும் தோழே, உன் அப்பா கிட்ட சிட்டில வந்து குடியிருக்க சொல்லு. நீ எது கேட்டுனாலும் உன்னோட அப்பா எல்லாமே செஞ்சு தருவல்ல. கிராமத்தை கிடைக்கிற சுக நகரத்தை கிடைக்காது அப்பாவோட அபிப்பிராயம். அது இந்த ஓல்டு ஜெனரேஷன் நினைப்பு தான். முதல்ல கிடைக்கிற அவசரத்துல நீ எஸ்கேப் ஆயிடு. அதுக்கு என்னடி சந்தேகம்? ஒருத்தன் டவுன்ல பிளாட்டும் கட்டி ஒண்ணு எதிர்பார்த்திருக்கல. அப்போ சரி, நாளை பாக்கலடா. பாய் கார்த்தி. ஐயோ, நான் போறேன், லேட் ஆனா சரியாகாது. ராமு மாமா இங்க இருப்பேன்னு எனக்கு தெரியும். வார நேரத்துல இருந்து ஒரு நிமிஷம் கூட லேட் ஆயிடுச்சுன்னா நான் இங்கேயே இருக்கணும் தான் தலைவர் பிரதாபரோட கற்பனை. கற்பனை கல்லையும் பிளர்த்திடணும்னு குழந்தை கேட்டது இல்லையா? இது கல் இல்ல, தாமு மாமாவோட நெஞ்சு கூட இடிச்சு மட்டமாக்கிடுவாங்க. 4:30 நான் வரலனா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கெல்லாம் மாமா கையில ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அது வந்து இந்த டிவி மாதிரி இருக்கும், அதுல இந்த ஆத்தோரம் எல்லாம் லைவா வந்துகிட்டே இருக்கும். 4:30 இங்க வரலன்னா மாமாவுக்கு டிவில தெரியும். திடீர்னு சட்டை போட்டு ஒரே ஓட்ட ஓடிடுவேன். அப்போ எங்கப்ப மாமாவுக்கு க்ளோஸ் சர்க்யூட் டிவி வாங்கி கொடுத்திருக்காரா? அது என்ன சர்க்கியூட்டா இருந்தாலும் குழந்தை பின்னாடி நிழல் மாதிரி தாம மாமா இருக்கும். அப்போ ஒருத்தர் கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா? அதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கா? கெட்ட வரைக்கும் இருக்க செக்யூரிட்டி தானே இது. இல்ல தாமு மாமா, நேர் இருட்டதுக்கு முன்னாடி நான் வரணும்னு அப்பா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. அவர் என்னைக்காவது வீட்டுக்கு நடுராத்திரிக்கு முன்னாடி வந்திருக்காரா? அது வந்து குழந்தை பொண்ணு தானே. அதோட சேர்ந்து வர்ற பல பல விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியுமா உங்க அப்பா? ரொம்ப கண்டிப்பான ஆளு.
கரெக்ட் 6 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து இறங்குவாரு. 6 மணி நேரம் நண்பர்களை பார்த்து பேசியும் சாமான்கள் வாங்கியும் இருப்பார். 7 மணி என்கிறதைக்குள்ளே வீட்டில் போய் சேர்ந்துடுவார். ஆ, அதோ வராரு. ஆனா இந்த இடத்துல வேண்டாம், உங்களுக்கு தப்பிக்க முடியாது. வீட்டில் சேர்ந்தப்புறம் போதும். ஆ, இதோ அட்வான்ஸ். பேலன்ஸ் காரி முடிச்சப்புறம் எங்கிட்ட வந்தா போதும், நான் கிளப்பில் இருப்பேன். இந்த ஆள் உயிரோடு இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. அதனால தான் இந்த காரணம் காரியெல்லாம் வேண்டாம், காசு கொடுத்தா போதும். இன்னைக்கே முடிக்க போறீங்களா? இல்ல, பணம் அவசியமா தேவை. இன்னைக்கு அவன் கதை முடிச்சிடறான். கையில காசு வச்சிருக்கல? இன்னும் இல்லாம. அப்போ கிளப்ல பாப்போம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, பொண்ணு தூங்கிட்டாளா? அவ எப்பவே தூங்கியாச்சு. எப்போதாவது தான் தூங்குவேன். மணி என்னாச்சு? சரியா தூங்கலன்னா உடம்பு கெட்டு போயிடும். கொஞ்சம்ருக்காதீங்க. மத்தவங்களுக்கு தூங்கணும், வந்து ஏதாவது சாப்பிட்டு போங்களேன். நான் சாப்பிட்டேன். ராயல் கிளப்ல, ராயல் கிளப்ல முக்கிய விஐபி ஆயிட்டேன். மாமாவைட்டந்த மாமா சாயங்காலம் கரெக்டா வரலன்னா தாமு மாமா ஆத்தோரம் வந்துருவேன். கேட்டியா? ஓ, இன்னைக்கு தாமு மாமா வர வேண்டாம். கேட்டிச்சா?
டெய்னுலா, இந்த பெண்ணோட காரியமெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த பிரதாபம் உங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கா? ஆமாடா, கண்மணி மாதிரியில் அந்த குழந்தைய நான் பார்க்கறது. ஆ, குழந்தைய மட்டும் எதுக்கு பார்க்குறேன், அந்த அம்மாவையும் பார்த்துக்கோ. டே, பிரதாபனை இங்கே இரவு பகலை பார்க்கவே முடியல. அவருக்கும் வேணடா ஒரு கூட்டு, கல்யாணம் பண்ணாமல் என்ன காரியம் இல்லாந்து போகலே. டேய் ஸ்ரீகண்டே, நீ இப்போ சொன்னது இருக்கட்டும், நீ சொன்னது ஏதாவது அந்த பிரதாபர் காத்துல விழுந்தது, உன் தலை என் தலை இருக்காது. உனக்கு அவரை பத்தி தெரியாது, அவருக்கு பொண்டாட்டியும் புள்ளைனா உயிர் தாண்டா உயிர். புண்ணே, வேற யாருக்குமே பொண்டாட்டியும் பசங்களும் இல்லை. கால் உடங்கினு தானே சொன்ன, அதை நான் செஞ்சிட்டேன். கால் எடுக்க சொல்லல நீ, வேலை முடிச்ச பிறகு மழுப்பாத. நீ பணம் தர்றேன்னு சொன்னா தருவேன், அதுல என்ன உனக்கு இத்தனை சந்தேகம்? ஐயோ, இந்த ஆள் இதுக்கு எங்க ஓடிறா? ஆ, புரியுது புரியுது. அந்த பிள்ளைங்களை கொள்றதுக்கு யாருக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்க, அப்படிதான? ஹலோ கார்த்திகா மேடம். ஆ, வந்தாச்சா? எதுக்கு இங்க வெயிட் பண்ண சொன்ன? எவ்வளவு நேரமா காத்திருக்கேன்னு தெரியுமா? அதெல்லாமே பார்த்து எத்தனை நாளாச்சு? எங்கேயாவது போனா சொல்லிட்டு போக வேண்டியதானே. சாரி கார்த்து, அப்படி எல்லாம் நடந்துடுச்சு, அதெல்லாம் வாழ்க்கையோட பிரச்சனை தானே, அதுக்காக பிராயசித்தமா என்ன செய்யணும் சொல்லு. 101 தடவை தோப்புக்கரணம் திடலாமா? ஆனா இந்த இடத்துலதான் வேணுமா? சரி, வேணாம், வேற இடம் பாக்கலாம். ஓகே. டா, இந்த மனசஞ்சலத்தோட என்னால இருக்க முடியாது, நான் உங்க அப்பாவை பாக்க போறேன். பாத்துக்கோ, சிவப்பு கம்பளம் விரிச்சு கொடுக்கறேன். வேண்டாம், பச்சை கொடி போதும். இதோ கொடி வானத்தில் விரிஞ்சு பறக்குது. ஆனா உங்க அப்பா என்ன செய்யறாரு, எங்க இருக்காரு, ஏதுமே இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே. என்னுடைய அப்பா ஒரு ரியல் எஸ்டேட் முதலாளி சார், அவர் அவ்வளோ ஈஸி யாருக்கும் தரிசனம் கொடுக்க மாட்டார். நான் தவ இருக்கிறேன், உன் தரிசனம் ஏற்படுத்தி தரணும். ஓ, அப்படியே. சரிதாயே, விஜய் பாபா. அம்மா, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. என்னம்மா விஷயம்? ஒருத்தர் சொன்னாரு அப்பாவை பார்க்க வரேன். ஓ, அதானா? அது ஏதாவது சொத்தோட விஷயமா இருக்கும். அம்மா, அதுக்கொன்னும் இல்லை. அப்புறம் என்ன அது? அவரு இளைஞனா? அது சரி, அப்போ விஷயத்த சொல்லத்தான் அவரு வராரு. நீங்க ரெண்டு பேரும் விரும்புறீங்களா? அப்படியொன்னும் இல்லை, பார்த்திருக்கிறேன், இப்போ வந்து பேசினாரு. இங்க பாரு, காதல் கேஸ் ஏதாவதுன்னா உங்க அப்பா சம்மதிக்கவே மாட்டாங்க. இல்ல கல்யாண விஷயம் ஏதாவதுன்னா உங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். எனக்கு அது தெரிஞ்சா போதும். நான் சொல்லட்டுமா உங்க அப்பா கிட்ட? இப்ப வேண்டாமா, வரட்டும். காரு மடக்கி பிடிக்கிறது வீட்டுக்கு எதுக்கு போனோம்? ஏதாவது ஒரு வகையில் நின்று பிடிக்கிற அது செய்யறேன், கண்டிஷனை மட்டும் பாத்துக்கோ. அப்புறம் சாரோட காரம் வழியில மடக்கி பிடிக்கிறதா ஆயிட போகுது. அப்பா, கார்த்திகா, நீ இந்த பக்கம். இது என்னோட ரூட்டு தானப்பா, கெலுங்கு சந்தியா பகல் வெளிச்சத்துல என்னோட அப்பாவை மொத மொத பாக்குறேன். அப்பா, எப்படியாவது நமக்கு இது கொண்டாடணும். கார்த்திகா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இப்ப வர முடியாதுமா, நீ போயிட்டு வா. என்ன வேலை இருந்தாலும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஏறி செம்ம சாப்பிடணும், ஐஸ்கிரீமும் வேணாம், அதுக்கப்புறம் தான் நான் அப்பாவை விடுவேன். ஆ, இவ்வளவு அறிமுகப்படுத்தலப்பா, இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சந்தியா, இவளுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்படுறேன். நீ நான் சொல்றத கொஞ்சம் கேளு, அப்பாவுக்கு நேரம் இல்லம்மா. என்னப்பா, என்ன பார்த்துட்டு உங்களுக்கு சந்தோஷமே இல்ல? வேணாம். அது அப்பா கொஞ்சம் பிஸி ஆயிட்டம்மா. என்ன பிஸினால இன்னைக்கு நான் அப்பாவை விட மாட்டேன். கார்த்தி, அது வந்து வேண்டாம். அங்கிள், ஒரு தடசம் சொல்ல வேண்டாம், இன்னைக்கு எங்க கூட வரணும். தோ பாரப்பா, இன்னைக்கு வரலன்னா நான் அப்பாவு கிட்ட பேசவே மாட்டேன். இவள கொண்டு ஷோ, இது எப்படி போட்டிருக்கப்பா? இது எப்படி அப்பா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கு. அப்பா வாங்கப்பா, போலாம் ப்ளீஸ். ஹலோ, அது வந்துட்டேன் கார்த்தி. ஒரு நிமிஷம் என்னால இங்க நிக்க முடியாது, இந்த வச்சுக்கோ.
கார்த்தி, உங்க அப்பா ஏன் இப்படி? பிரைம் மினிஸ்டர் கூட இவ்வளவு பிஸி இல்லையே. அவனை எனக்கு நல்லாவே தெரியும். நம்பிக்கை துரோகம் அவங்கிட்ட கண்டிப்பா இருக்காது. அப்படி ஒன்றும் சொல்ல வேண்டாம். குண்டாவோட மரியாதை இப்படிதான் இருக்கும். ஏய் சும்மாரா, அவ வர்றான், பேசாத. யார் இது? வாபா உக்காரு. எதுக்கு வர சொன்னீங்க? சொல்றேன், இவங்களா எல்லாம் தெரியுமில்ல? பார்த்துருக்குறேன். உண்ணாவிரதம் நடந்தப்ப போலீஸ் அங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்துச்சு. அந்த கதையை பத்தி எல்லாம் சார் எங்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால ஒரு அமைச்சர் சங்கமே போய்விட்டது. எது கூப்பிட்டீங்க? சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு பக்கு ஊத்து கொடு வரங்க சார். வேண்டாம் சார், சாப்பிடுங்க. வேண்டாம், விஷயத்த சொல்லு. இப்படி எல்லாம் அவசரப்படாத. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லது கெட்டது எல்லாத்தையும் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். யோசிக்கிறதுக்கும் உட்காந்து பேசுறதுக்கு டைம் இல்லை. என்ன விஷயம் சொல்லு. பிரதாபா, நீ கூட சேர்ந்த பிசினஸ் தான் செய்ய போறது. பங்கு வியாபாரம் செய்யறதுக்கெல்லாம் நான் இல்லை. உனக்கு எக்கச்சக்கமா லாபம் கிடைக்கிற பிசினஸ் தான் பிரதாபா. எதானாலும் வேண்டாம், வேலை சொல்லு, செய்யறேன். பணம் உடனே வேணும். சாமன் சார் தானே நம்ம கிட்ட சொன்னாரு கட்டாயம் ஒரு பிசினஸ்ல சேர்க்கலான்னு. அப்படின்னா அவனோட டெம்சரியா நமக்கு ஒன்றா போயிடலாமே. விஷயம் பஞ்சலவும் கடத்த வேண்டிய வேலை தான். வழி எல்லாமே நாங்க சரி பண்ணியிருக்கு. உங்களுக்கு கிருஷ்ணனுடைய சிவனுடைய துர்காவோட பேர்ல கொட்டேஷன் தருவேன். மனுஷனோட கொட்டேஷன் கொடுத்தான் எனக்கு பழக்கம். நீ வேற யாரா பாரு. என்னடா இந்த ஆள் இப்படி? கொட்டேஷன் கார வேற ஆளே இல்லையா உனக்கு? பார்க்கலாம். நான் அம்மா கிட்ட நம்ம விஷயம் சொல்லிருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அம்மாவுக்கு. அந்த விஷயம் சொல்றதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். அதில் இனி ஒரு தடை இல்ல. தடை இல்ல. ஆனா என்ன ஜனிஷ், நான் உங்க அப்பாவை பத்தி விசாரிச்சு நீ சொன்னது போல இல்ல அவரோட வேலை. அப்புறம் உனக்கு உண்மையிலே தெரியாதா? இல்ல சொல்லு கணேஷ். உங்க அப்பா ஒரு குண்டா, வாடகை குண்டா. அப்பாவை பத்தி தானே நீ சொல்ற? ஆமா, சரியா விசாரிச்சுதான் சொல்ற. இல்ல இல்ல, நீ போய் தான் சொல்ற. எங்க அப்பாவுக்கு அப்படி அவ முடியாது. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மொத்தம் தொழிலாளி. தாமு மாமா. என்னமா? தாமு மாமா கொஞ்சம் இங்க வாங்க. போ போ, ஏதாவது சீரியஸ் மேட்டர் இருக்கு, போ. என்ன கார்த்தி குழந்தை? நீங்க இங்க வாங்க, சீக்கிரம் போடா. நான் மாமா கிட்ட காலேஜில் எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்றேல்ல, அப்படிதானே? குழந்தை எங்கிட்ட மட்டும்தான் எல்லாம் சொல்லுன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியல, ஆனா திருப்பி மாமா எங்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். எனக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு கார்த்தியா குழந்தை? இல்லன்னா சொல்லு, என்னோட அப்பாவுக்கு என்ன வேலை? அது நான் ஏற்கனவே சொல்லிருக்கல, ரியல் எஸ்டேட், கார் வியாபாரம். அப்படி அப்படி தாமு மாமா, இனி என்கிட்ட ஒண்ணுமே மறக்க வேண்டாம். அனிஷ் என்கிட்ட எல்லாமே சொல்லியாச்சு. என்ன சொன்னா? என்னோட அப்பா ஒரு குண்டேன்னு. ஆமாதானே? அதுதானே நிஜம்? அது வந்து குழந்தை என்கிட்ட அப்படி கேட்டா? கேட்டனா என்ன? மாமாவுக்கு என்கிட்ட நிஜம் சொல்லலாமே. இது அப்பா கிட்ட கேட்க கூடாது. பிரதாபருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன உயிரோடு வச்சிருக்க மாட்டாரு. ஓ, அப்போ அது நிஜம்தான். போதும், அது தெரிஞ்சா போதும். ஏய் கார்த்தி, தூங்கிட்டாளா? அவ ஒண்ணுமே பேசாம இருக்கா, முகத்தை தூக்கி வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்னமான்னு கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டா. கார்த்தி, உனக்கு என்ன ஆச்சுமா? உனக்கு உடம்பு சரியில்லையா? சொல்லு, எது இருந்தாலும் அப்பாட்ட சொல்லு. அப்ப என்கிட்ட சத்தியம் சொல்வேயா? இல்ல எப்பா போய் சொல்லிருக்கானா? அப்பாவோட வேலை என்ன? அது அது முன்னாடி சொல்லிருக்கல உங்ககிட்ட. அப்பா ஒரு குண்டையா? யாரு யாரு உங்ககிட்ட சொன்னது? யார் அது? அது எதுக்கு உங்களுக்கு தெரியணும்? அது நிஜமா சொல்லுங்க அப்பா.
ஏமா, அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாதுமா. அப்பா பணம் கொண்டு வரும்போது எங்க எனக்கு கிடைச்சுன்னு கேட்க மாட்டேன். ஒரு தடவை கூட நான் கேட்கல. அதுக்கு காரணம் இருக்கு. யாருமே இல்லாத ஒரு அனாதையா இருந்தவனா, ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வச்சு ஒரு சிலர் என்ன தொந்தரவு செய்ததை பார்த்து அவங்கள அடிச்சு துரத்தி என் கையை பிடிச்சு கொண்டு வந்தாங்க இங்க. அப்போ இங்க ஒரு குடிசை மட்டும்தான் இருந்தது. அப்படி இருந்தும் அந்த ஏழ்மை நிலை என்கிட்ட சொல்லல. நான் என்ன கேட்டாலும் கொண்டு வருவாங்க. நீ பிறந்தப்போ ஒரு ராஜகுமாரியை போலதான் அவரு பார்த்தாரு. நீ வளர்ந்தப்போ ஒரு நல்ல வீடு வேணும்னு நீ கேட்ட உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இப்போ அப்பாவை நீ குறை சொல்ற. எனக்கு அப்படி சொல்ல முடியாதுமா. ஏதாகிலும் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருந்தாலும் உண்மைதான். சொல்லாம இருந்தா ஒரு காலமா நம்பி இருக்க மாட்டானா? உண்மை சொல்ல சொன்னா உண்மை இல்லாத போய் சொல்ல முடியுமா? உண்மை ஏய், தலை போனாலும் பொண்ணு கிட்ட சொல்ல மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணியடா. அந்த சத்தியத்துக்கு ஒரு மரியாதை இல்லையடா. அது அன்னைக்குள்ள சத்தியம், இது இன்னைக்குள்ள சத்தியம். அப்போத்த சத்தியம் தான் வாங்கிடா. போடா. ஓ நூலம் மாமாவே, உங்க அப்பா அடிச்சு ஒரு வழியாக்கிட்டாரே. தாமு மாமா, தாமு மாமா. என்னாச்சு மாமா? என்ன ஆச்சுன்னு பாக்க வந்திருக்கியா? நீங்க எங்க வந்தா? இவரை உங்க அப்பா கொந்துருவாங்க பாரு. கூட நிக்கிற என்னையும் கொந்துருவாங்க. தயவு செய்து எங்களை தொந்தர பண்ணாதுங்க, எங்களை கொலைக்கு கொடுக்காதுங்க. மாமா, அப்ப ரொம்ப அடிச்சிட்டியா? குழந்தை, ஓ அனீஷ் அவரு கொண்டிருப்பாரு. ஐயோ, அனீஷோட விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியாம என்ன தெரிஞ்சிருப்பாரு. சரி சார், சரி சார, ஓகே. அனீஷ், அனீஷா? ஆ. ஏதோ ஒரு குண்டா அவனை அடிச்சு பஞ்சராக சிட்டி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கு. தேங்க் யூ. அனீஷ், இது கேளு. அதிர்ஷ்டம் இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். மறுபடியும் இங்க வந்தா உயிரெடுக்காம விட மாட்டாரு. அதனால நீ சீக்கிரமா போயிடு.
பக்கத்து வீட்டுல செல்வம் வந்து சொல்லும் போதுதான் நான் நம்புறேன். என்ன ஆ என்ன இங்க? அந்த சதானந்தனை யாரோ மகாபாவை குத்தி கொண்டுட்டான். அதோட அந்த அம்மாவோட மகளுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு. அப்புறம் அவ சாவாங்க என்ன செய்வேன்? அங்க குழி வெட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா போஸ்ட்மார்ட்டம் முடியணுமே. தள்ளுங்கடா தள்ளுங்க. இங்க என்ன உற்சவமா நடக்குது போங்கடா. இப்ப என்ன உஷாரு பாருங்க, சதானந்தன வீட்டுக்கு முன்னாலே போட்டு குத்தி கொண்டு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸாலையும் கோர்ட்டாலையும் அவனை ஒன்னும் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா மேல இருக்கிற ஒருத்தர் எல்லாம் பாக்குறாரு, கடவுள்கிட்ட இருந்து அவனால ஒரு காலம் தப்பிக்கவே முடியாது. ஓ, இப்ப கடவுளும் கெட்டவன் கூட தான் இருக்கான். கடவுளுக்கு சக்தி இருந்தா அந்த துரோகியோட மனைவிக்கு குழந்தைக்கும் இதே மாதிரி ஒரு விதி உண்டாகட்டும். அப்பா எல்லாத்தையும் நிறுத்திட்ட, இப்போ புதிய வாழ்க்கை தொடங்க போகிறான். நீயும் இனிமேல் இறந்த காலத்தை மறக்கணும். ஏன் பொண்ணு காலேஜுக்கு போகணும், படிக்கணும், வேற எதுவும் இனிமேல் சிந்திக்க வேண்டாம். ஏன் பேச மாட்டேறேன்? நான் உன் காலு பிடிக்கிறம்மா, மன்னிப்பு கேட்குறேன். ஹலோ. ஆ சரி வர. லட்சுமி கதவு மூடிக்க, நான் வெளியே போயிட்டு வரேன். உனக்கு தெரியல, என் பொண்ணு ஒரு தன்னிஷ்ட காமிச்சு. காலேஜில் உயர்ந்த கிளாஸில் படிக்கிற ஒருத்தம் கூட அவளை ஓடி போயிட்டேன். வீட்டில் எந்த குறையும் வைக்கல. ஆ, எப்படி ஆனாலும் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. வாசுவும் கூட்டாளிகளும் கூட வருவேன். போய் பொண்ணை தூக்கிட்டு வரணும். அவனை கொல்ல வேண்டாம், ஆனா காலு வெட்டி போடணும். அவன் உயிர் இருக்கிற வரைக்கும் காதலிக்க கூடாது. முதலாளி, நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் இருந்தேன். நான் அடி குத்தெல்லாம் விட்டுட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. ஐயோ ஐயோ, உலகம் போற போக்கி, நீயும் சமாதானவாதியா போகணும்னு ஆசைப்படுறேன். டே பிரதாபா, உனக்கு தர்றதுக்கு இங்க வேற வேலை கிடையாது, வெறும் குண்டா வேலை மட்டும். அதுக்கு நீ என்னைக்கு ரெடியோ அன்னைக்கு என்ன கூப்பிடலாம். அப்புறம் பெரியக்கா கல்யாணத்துக்கு உடுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும். நீ கூட வா, உன்னோட செலக்ஷன் தான் சூப்பர். இல்லடி, நான் இல்லை, ரொம்ப லேட் ஆயிடும். நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வெளியில வந்ததல்ல, ட்ரெஸ் எடுத்துட்டு போலாமே. யூஷுவல் டைம்ல வீட்ல சேரலாடி. பாடி, கரெக்ட் நேரத்துல திருப்பி வரலாம். இல்லடி, நான் வரல. வா சீக்கிரமா போலாம்.
என்ன வேணும்? பட்டுப்புடவை பார்க்கலாம். வாங்க. என்ன விலையில வேணும்? 1000க்கு மேல 2000 எக்ஸிட் ஆக கூடாது. கார்த்தி ரெண்டு மூணு செலக்ட் பண்ணி வைக்கட்டும், நமக்கு வேற போய் பார்த்துட்டு வரலாம். டைம் வேணாக்க வேண்டாம். வா வா. ஆ ப்ளூ பாக்கட்டுமா? இதுவா? ஆ இது நல்லா இருக்கும். அப்பா வந்தாச்சா? நான்தா. டாக்டர் கூப்பிடுறாரு. அம்மா கார்த்தி, என்னாச்சுமா? ஆண்டி அழாதீங்க, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர், கார்த்தியோட ஃாதர் தானே? ஆமா. உட்காருங்க. என் பொண்ணுக்கு என்ன டாக்டர்? பொண்ணுக்கு மூளைக்கு போகிற ரத்த நரம்பில் வீக்கம். சரியான சமயத்துக்கு வந்ததுனால தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா அடியந்திரமா ஒரு ஆபரேஷன் தேவை, இன்னைக்கே செய்யணும். அதுக்கு 30,000 ரூபாய் தேவைப்படும். பாதி இன்னைக்கே கட்டணும், மீதி டிஸ்சார்ஜ் பண்ணப்ப கட்டினா போதும். சரி டாக்டர், அவளை எப்படியாவது காப்பாத்தணும். நான் தான் பிரதாபன். அன்னைக்கு சொன்ன ஆபரேஷன் நடக்கலன்னா இப்ப நான் ரெடி. ஆ சரி சரி, இப்ப நான் வரேன். வா வா. ஏ திடீர்னு மனசு மாத்திட்ட? விதி வேற என்ன? சரி, நான் உனக்கு வேலை தரேன். பணம் தான் என் பிரச்சனை. நான் உனக்கு பணம் தந்துகிட்டே இருக்கில்ல, மாமூல தரக்கூடிய 25 இப்பவும் தரேன். எனக்கு 30 வேணும், அட்வான்ஸ் 10 வேண்டாம், 15 வேணும். ஓ, அப்போ நீ மாறிட்ட. நான் ஒன்றும் மாறல, என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஆபரேஷன் பண்றது 30 ரூபாய் கண்டிப்பா தேவை. அதுக்காக ஆண்டவனுடைய தலை விட கொண்டு வரேன். அது சரி. அப்ப பெண் குழந்தைகள் தான் நமக்கு எல்லாம் பிரச்சனை. டேய், ஏன் பொண்ணு ஹாஸ்பிட்டல் தான், ஆனா நான் திரும்பி கூட பாக்கல. நீ இப்ப கொல்ல பிறந்த பொண்ணு இல்ல, அவள் ஒரு மகள் தான். இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேணாம். இன்னைக்கு என் பொண்ணுடைய ஆபரேஷன், நாளைக்கு முதலாளியுடைய ஆபரேஷன். அது முடிஞ்ச பிறகு வருவேன், அப்போ மீதி பணம் கொடுக்கணும். சரி சரி. ஆனா நீ பண்ண வேண்டியது என்னன்னு நான் சொல்லித்தரேன். பட்டணத்துல இருந்து சாயங்காலம் முடிஞ்சு வர்ற பஸ்ல தான் அவள் அரசு மூட்டில் வந்து இறங்கிட்டே இருக்குது. பஸ் இறங்கினதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து ரோடிலூட அவள் நடந்துகிட்டே இருக்கும். பொதுவாக ஆள் நடமாட்டம் குறைஞ்ச இடம் தான் அது. அவள் போகும்போது அந்த இடத்துல யாருமே எப்பவும் இருக்கிறது இல்லை. வளவு முடிஞ்சால் அப்புறம் காலியான பிரதேசம். கொஞ்சம் போகும்போது ஒரு வசமா கரும்பு காடு. அந்த கரும்பு காடு பக்கத்துல தான் பாதாளக்காய். கரும்புங்காடு முடியறதுக்கு முன்னாடி அவளோட நெஞ்சில கத்தி குத்தி இறக்கணும். அப்புறம் அவளோட உடம்ப அந்த பாதாளக்காயத்துல தூக்கி போடுறான். கிளாஸ் முடிச்சுட்டு 5 நிமிஷம் கிடைக்கலையே பேசுறதுக்கு? வெள்ள அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா உன தூக்கிட்டு போறதுக்கு? நீ சொல்ற தானே நான் பஸ்ல போறேன். சொன்னா மட்டும் என்ன அனுப்பிச்சிடுவாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரவீன், இந்த ஜெயில் வாழ்க்கை. அங்க பாத்தியா, கார் அதே இடத்துலதான் இருக்கு. வாமதேவன் அதுக்குள்ள இருந்து நான் என்ன பண்றேன்னு மூட்டை விட்டுட்டு இருக்கேன். அப்புறம் நான் போறேன், நீ அந்த நடமாடு ஜெயிலே போ.
போடி ஒரு வாமதேவ. இன்னைக்கு ராமேந்திரன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால முதலாளியும் கூட்டுக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு போகணும்னு எங்கிட்ட சொன்னாரு. அப்ப ஏன் போகல? அதுக்குள்ள ராமேந்திரன் வந்துட்டாரே. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்களுக்கு வீடுன்னு எதுவுமே இல்லையா? ஒரு நாளாவது சொந்த மேலே போகக்கூடாதா? நானும் மற்றவங்கள மாதிரி நடந்தே போவேல. ஆரோக்கியத்துக்கு அது நல்லதானே? ஒரு நாளாவது உங்களை கூட்டிட்டு வர தவறுனா வேலையில இருந்து நீக்கிடுவாருன்னு தான் முதலாளி சொல்லியிருக்கிறார், தெரியுமாமா? வேலை போனா பின்ன என் வீட்டுல எப்படியம்மா அடுப்பெறது? சுத்த நல்ல முதலாளி, நல்ல டிரைவர். அதோ முதலாளி. கூட்டாளிகளும் ஆனா மினிஸ்ட்ரி என் சொந்தக்கார ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. நம்ம வாங்கின இடத்துல தான் ஃபேக்ட்ரி வரும். அது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி சரி, நீங்கள் சொல்கிற எந்த விஷயத்தில் நான் ஒரு குறையும் வைக்கல. அஞ்சாம் நம்பர் ரூம் நான் எடுத்திருக்கேன். யாரும் பார்க்காம அதுக்குள்ள ஏறுனா போதும். கடல் தாண்டி வந்த சூப்பர் ஸ்கோச் இருக்கு அதுக்குள்ள. அப்புறம் போன வாட்டி இங்க வரும்போது உங்க மனசுக்கு அந்த 16 வயசுக்காரி இருக்கு. அவ கிடைச்சிட்டாளா? பின்ன கிடைக்காம உனக்கு பிடிச்ச ஏதாவது விஷயம் நான் கொடுக்காம இருந்திருக்கா? இந்த விஷயம் முடிஞ்சாச்சுன்னா எனக்கு கிடைக்க போறதோட பாதி உனக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே சார், பொண்ணோட அப்பா காசு பத்தாதுன்னு கேட்டாரு. பத்தாதா? இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே ரேட் தானே கொடுத்தது? அதுதான் பத்தாதான். இப்ப அதை விட 2 மடங்கு ரேட் ஆயிடுச்சு. நம்மளை விட இவங்களை தான் முன்னேறிக்கிட்டே இருக்கு. சரி தா புடி. சரிங்க சார். ஏண்டி, உனக்கு பரீட்சைக்கு ஏதாவது படிக்க கூடாதா? எப்ப பார்த்தாலும் டிவிக்கு முன்னாடி. தேவையான அளவு படிச்சுட்டு தான் இருக்க. 24 மணி நேரம் படிச்சுட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். நீ எல்லாம் சேர்ந்து எங்களை தான் பைத்தியாக்குறீங்க. இருக்கானே பெரியவன் ஒருத்தன், அப்பா லட்சம் லட்சமா கொட்டி என்ஜினியருக்கு ஒரு அட்மிஷன் வாங்கினாரு. ஆனா அவனு காலேஜ் போறதுக்கு டைம் இருக்கா? அடுத்தடி சண்டேன்னு ரவுடி பசங்களோட இங்கே சுட்டிட்டு இருக்கேன். என்ன கேப்பிருக்கான? இவ்வளவு சத்தம் வேண்டாம், நான் இங்கத்தான் இருக்கேன். நீ எதுக்கு கேட்கணும்? கேட்ட என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் பாக்காத. எனக்கு இப்ப கொஞ்சம் பணம் வேணும். இது நல்லா இருக்கு. பணமா? பணம் நானா உண்டாக்குறேன்? உங்க அப்பா இல்லையே, அவர்கிட்ட போய் கேளு. அப்பா கிட்ட கேட்டா கிடைக்காதே, அதானே அம்மா கிட்ட கேட்டேன். எப்படிட அவர் தருவா? திருநெல்வேலி காலேஜ் போறதுக்கு சொந்தம் கார் வேணும்னு பிடிவாதமாய் சொன்னப்போ 5.5 லட்சத்துக்கு புது கார் வாங்கி உனக்கு தரல. என்ன ஆச்சு அப்புறம்? ஒருவனை இடிச்சு கொண்ட கேஸ் மட்டும் பாக்கி, வண்டியோட தூசி கூட பாக்கல. இதுதான் அம்மாக்கு மாங்கிட்ட அன்பு இல்லைன்னு சொல்றது. இவ்வளவு பெரிய ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு கார் தவிடுபடியாயிட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டு இந்த மகன் தப்பிச்சுட்டா அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே. உனக்கு ஒண்ணு வரான்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னா கடவுள் பாபிய பனைமரம் மாதிரி வளர விடுவானே சொல்லிருக்காங்க. என்ன கேள்வி பண்ணுற சந்தோஷம் பாத்தியா?
அன்புக்கு அர்த்தம் தெரியாத ஒரு அம்மாவும் தங்கச்சி. அன்போட முழு அவதாரமா ஒரு அண்ணன். ரொம்ப கிண்டல் ஒன்னும் வேண்டாம், அது உனக்கு ஆபத்து தான். அம்மா நீங்க எனக்கு பணம் தரீங்களா இல்லையா? நான் சொன்னேனே என்கிட்ட பணம் கிடையாது. ஏய் ஏய் சீ நில்லுடா இங்க, நில்லுடா இங்க. ஏய் நீ ஜெயின முடிக்கிட்டு போற கடவுளே. ஏய் ஜெயின அம்மா, நீ நாசமா போவே. திருந்து பையலே, நீ வா இங்க. பாரு நீ வளர்த்தின லட்சணத்தை. ஆமாடி, அந்த கேடு உனக்கு இருக்கு. என் கடவுளே, இந்த பசங்களால எனக்கு உயிர் போகுது. விருப்பம் பணம் சாப்பாடும் கொடுக்கணும். நிறைய பேர் இங்க இருக்கல, அவங்களால எங்க போச்சுடி? ராத்திரி ஒரு மணி ஆச்சு இல்லையா, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நன்றி கெட்ட கூட்டங்கள். இந்த அடிமத்தனை எத்தனை டிகிரி இருக்க வரையும் இந்த நன்றின்னு ஒரு வார்த்தை வருது. நீ பேச கூடாது. பேசுறதுக்கு ஒரு ஆசை இல்ல எனக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கேக்கணும். நீங்க யாருக்காக இப்படி சம்பாதிச்சு வைக்கிறீங்க? மனைவிக்கும் பசங்களுக்கும் என்ன பிரயோஜனம் இருக்கு? உள்ள போடு மோதேவி, என் முன்னாடி நிக்காத, உள்ள போ. ரொம்ப கஷ்டத்தா இந்த ஆளுடைய விஷயம். கிடைக்கமாட்டோம். இப்பதா வாழணுங்கிற ஆசை எனக்கு வருது. சரி, என்ன ரோகிணி, எங்க கிளம்பிட்ட? சின்ன வேலை மறந்துட்டேன். காட்டுக்கு நடுவுல மாமி மட்டும் எப்படி தனியா இருக்காங்க? தனியன்னு சொல்லாத, என் மாமிக்கு தூரத்து சொந்தம் உதவியா இருந்தாங்க. இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லை, மாமி தான் அவருக்கு உதவியா இருக்காங்க.
மாமா இருந்தப்போ எல்லாரும் ஊருக்கு வர சொன்னாங்க. ஆனா இந்த இடம் விட்டு வரமாட்டாங்க மாமி. அவங்க இந்த காட்டுல பெரிய பொது நிலவாதி. இந்த காட்டுல நடந்த போராட்டத்தை பத்தி நீ பேப்பர்ல படிச்சு இல்லையா? அதுல எல்லாம் மாமிக்கு முக்கிய பங்கு உண்டு, எல்லா லெவல்லயும் தொடர்பு உண்டு. அதனாலதான் இந்த இடம் நமக்கு பாதுகாப்புன்னு சொன்ன. நிறைய பேர் இருந்தா ஆபத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீ வா. மாமி, மாமி, இங்க யாரு இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? வெயிட் பண்ணலாம். ஏதாலும் மாமி வராம போறது இல்லையா? எழுந்திருக்கவே முடியாத ஒரு தாத்தா இருக்காருன்னு சொன்ன. சரிதானே, தாத்தாவை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்களா? தாத்தா, தாத்தா, யாருமே இல்லையே. தாத்தா, தாத்தா, ச்சே, ஒண்ணுமே புரியல. ஏதா இருந்தாலும் வெயிட் பண்ணலாம். ஐயோ, ஒருவேளை மாமி இங்க இருந்து வீடு மாத்தி போயிட்டாங்களா? அட்டா அட்டா டப், அப்படி எல்லாம் பேசாம வாய மூடு. நீங்க வா, இங்க வா. மாமி வேற வரைக்கும் இங்கே உட்காரலாம். ஏய், என்னடா டாய் டாய், இந்த காட்டு நடுவில் இருந்து எப்படி தூங்குற நீ? அரண்மனை மாதிரி வீட்டுல பட்டு மெத்தையில படுத்தப்பவும் எனக்கு தூக்கம் வராம இருந்துச்சு. இப்ப நான் அனுபவிக்கிற சந்தோஷம் உனக்கு புரியாதடா. என்ன செய்யற நம்ம தலையெழுத்து? ஃபர்ஸ்ட் நைட்டு நடுக்காட்டுல இந்த பூட்டிய வீட்டுக்கு முன்னாடி கொண்டாடுறான்னு நம்ம தலைவிதி. நீ ஏண்டா அப்படி நினைக்கிற? யாருக்குமே கிடைக்காத, மறக்கவே முடியாத வித்தியாசமான ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு கிடைச்சிருக்கு, தெரியுமா? நல்ல கற்பனை. நீ எப்ப இலக்கியம் படிச்ச? யாரோ வராங்க. மாமியா இருக்குமா? வா. அக்கா, இங்க யாரோ இருக்கறாங்க. யாரு அது? நான் தான் பிரவீன். ஞாபகம் இல்லையா? ஆ, நீயா? இது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியலையே. ஏன் மருமகன் பிரவீன். யாருடா இந்த பொண்ணு? அது என் பொண்டாட்டி. ஓ, பொண்டாட்டியா? முளைச்சு மூணேல விரியதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணிட்டியா? அவ்வளவு தைரியமா? இருந்தும் இந்த மாமிக்கிட்ட சொல்லலையே. ஆனா சொல்றேன் மாமி. ஆமா சொன்ன. சரி சரி, நீங்க எல்லாரும் போங்க. சரிக்கா. இவங்க வந்தது ரொம்ப கலைப்பா இருக்கும். நாங்க வரோம். நானே இது கூட ஒரு மீட்டிங்குக்கு போனேன். ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க. மாமி, தாத்தா எங்க போனாரு? தாத்தாவை ஒத்திக்கி விட்டுட்டு மீட்டிங்குக்கும் சமூக சேவைக்கும் போக முடியாம போச்சு. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து தாத்தாவை முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டாங்க. இப்ப என்னால சுதந்திரமா போக முடியுது. இருந்தாலும் இந்த காட்டுல எப்படி தனி இருக்கீங்க மாமி? காட்டுல எதுக்கு பயப்படணும்? அப்ப இந்த காட்டுல மிருகங்க இல்லையா? மிருகங்கள் இருக்கு, ஆனா மனித மிருகங்கள் இல்ல. நான் ஏதாவது சமைச்சு குடுக்கறேன், சாப்பிட்டுட்டு தூங்குங்க. மத்த விஷயம் எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்க தனியா சுதந்திரமா இங்க இருக்க வேண்டாம், நாங்களும் கூட இருப்போம். அது என்னடா? அது ஒரு நீளமான கதை, நான் அப்புறம் சொல்றேன். ஓ, அவசரம் ஒன்னும் இல்ல. நீங்க போய் ட்ரெஸ் மாத்துங்க. அப்புறம் இங்க இருக்குது ஒரே கட்டில் தாமா. அது பரவாயில்ல, மன சொன்னா இருந்தா உலக்கையிலும் படுக்கலாம். அப்படித்தானே மாமி? வா. நீ சொன்ன மாதிரி மறக்க முடியாத முதலிடவா இருக்கு. காதிலே காட்டி நோசி கேக்குது. இங்க இன்னும் எத்தனை நாள்? அது அப்புறம் பாப்போம். இப்ப வேற ஒன்னும் நினைக்க வேண்டாம். குளிர் அடிக்குது. அதெல்லாமே பழக்காயிடும். இப்ப டைம் என்ன தெரியுமா? வாங்க அக்கா. அக்கா, அந்த குழந்தைங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை வெளியிலயே பார்க்க முடியல. இப்படி இருந்தா எப்படிக்கா? இன்னைக்கு வாசு வீட்டுல கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் இதோ இப்ப கிளம்பிட்டேன். சரி, அக்காவை புடிச்ச முடியால கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கேன். உங்க சொந்தக்காரங்களை நாங்க பாக்கல, கூப்பிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறேன். நேரம் ஆச்சு, சீக்கிரம் போகலாம். வாங்க. ஒன்னு பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும் அக்கா? அவங்களை கூப்பிடுங்க. பிரவீனா,
இங்க வாங்க, இவங்களுக்கு உங்களை பாக்கணுமா? பிரவீனா. ஏன் தம்பி, டவுன்ல இருந்து வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன வெக்கம்? அந்த பொண்ணு எங்க? கூப்பிடுங்க பாக்கலாம். அப்ப நமக்கு போலாமா? வாங்க வாங்க, போலாம் போலாம் வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நாம இங்க இருந்து போயிடலாம். பயப்பட தேவையில்லை. இங்க இருந்து வேற எங்க போறது? நம்ம இந்த ஊரு தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, என் கையில பணமும் இல்ல. இங்க இருக்கும்போ அவ்வளவு செலவும் இல்ல. உங்க அப்பாவோட கோபம் குறையும் போது திரும்பி போலாம். என்னமோ எனக்கு பயமாவே இருக்கு. இங்க இருந்து சீக்கிரம் போயிடுன்னு மனசு சொல்லிட்டே இருக்கு. எல்லாம் மனசுல பிரம்மா. எனக்கு அப்படி இல்ல. இந்த காட்டுல வந்து ஜாலியா சுத்தி பார்க்க முடியல. நீ கவலைப்படாத, மாமி வரட்டும். என்ன செய்யறதுன்னா அப்புறம் பாப்போம். வா. பாத்தியா, நடந்து வந்தது நல்லதா போச்சு. நாம இந்த நாகதேவதைய பிரார்த்திக்கலாமா? பிரவீன், இங்க எல்லாம் சுத்த வேண்டாம், நாம திரும்பி வீட்டுக்கு போல. நீ கவலைப்பட வேணாம். இந்த நாகங்கள் நம்ம பிரார்த்தனையே கேட்காம இருக்குமா? திரும்பி போகும்போது இந்த நாகதேவதையோட சரித்திர மாமிக்கிட்ட கேட்கணும். ஏ நாகதேவதையே, இந்த ரோகிணியோட விஷம் உள்ள அப்பா ஒரு காலத்திலே எங்களை கண்டுபிடிக்காம நீ தான் காப்பாத்தணும். கடவுளே. பிரவீன் வா, யாராவது பார்த்துட்டு போறாங்க, சீக்கிரம் வா. உனக்கு தெரியல, என் பொண்ணு ஒரு தன்னிஷ்ட காமிச்சு காலேஜில் உயர்ந்த கிளாஸில் படிக்கிற ஒருத்தன் கூட அவளை ஓடி போயிட்டேன். வீட்டில் எந்த குறையும் வைக்கல. எப்படி ஆனாலும் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. வாசுவும் கூட்டாளிகளும் கூட வருவேன். போய் பொண்ணை தூக்கிட்டு வரணும். அவனை கொல்ல வேண்டாம், ஆனால் கால் வெட்டி போடணும். அவன் உயிர் இருக்கிற வரைக்கும் காதலிக்க கூடாது. முதலாளி, நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் இருந்தேன். நான் அடி குத்தெல்லாம் விட்டுட்டேன். எனக்கு ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுங்க. ஐயோ ஐயோ, உலகம் போற போக்கி நீயும் சமாதானவாதிய போகணும்னு ஆசைப்படுற. டே பிரதாபா, உனக்கு தர்றதுக்கு இங்க வேற வேலை கிடையாது, வெறும் குண்டா வேலை மட்டும். அதுக்கு நீ என்னைக்கு ரெடியோ அன்னைக்கு என்ன கூப்பிடலாம். வீட்டுல ஒரு டீ கூட போட தெரியாத நீ சமையல் ராணி ஆயிட்டு இருக்க, அதுவும் கேஸ் கூட இல்லாம. எல்லாம் நம்ம மாமியோட ட்ரைனிங் டா. என்ன இருந்தாலும் நீ ஒரு சமையல் ராணி என்றது நிரூபிச்சிட்ட. இன்னைக்கு சாயந்தரம் காட்டுக்குள்ள கொஞ்சம் சுத்திட்டு வரலாம். அப்ப என்ன மறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்க யாரும் இல்லையா? பாத்துட்டு வரேன். யாரு? ஓம் பொண்டாட்டிய வெளியே வர சொல்லடா. பணக்கார வீட்டு பொண்ணை கடத்திட்டு வருவியானே? நான் சொல்றேன் விடு. Yeah.
அவளுக்கு என்னானது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளை பத்தி தெரியறதுக்கு நாங்க வர மாட்டேன். உனக்கு வேணும்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடு. உன்கிட்ட பணம் இருந்தா எடுத்து செலவு பண்ண. என்னை எதுக்கும் பார்க்க வேணாம். பின்னாடி போய் நில்லு. நான் அவங்கள சொல்லி அனுப்பதுக்கு அப்புறம் அங்க வர. நீ போ. அங்க வராம தப்பிச்சு போயிடாதீங்க. ஓ, நீ என்ன திட்டின அளவுக்கு வளர்ந்துட்ட. போடி. அப்போ எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. சரி சரி, அதுக்கு என்ன? இன்னைக்கு சாயங்காலம் பாக்கலாம். நஷ்டத்துக்கு அன்னைக்கு நான் பணம் கொடுத்தேன். என்ன சொன்னேன்? இனிமே கண் முன்னாடி வரக்கூடாதுன்னு. ஒருவேளை வந்தேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் என்ன பார்க்க முடியாதுன்னு. எனக்காக நான் வரலீங்க. அப்புறம் யாருக்காக வந்த? அடுத்தவங்களுக்கா? நம்ம பொண்ணுக்காக. நம்ம பொண்ணா? அது எந்த பொண்ணு? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, அவள் என் வீட்டுக்குள்ள இருக்கு. வாக்குவாதம் பண்றதுக்காக நான் வரல. அன்னைக்கு நாம பிரியும் போது என் உடம்புல இருந்த தெம்பு இன்னைக்கு எனக்கு இருந்திருந்தா நான் உங்க முன்னாடி வந்திருக்கவே மாட்டேன். பாருங்க, இன்னைக்கு எனக்கு எழுந்து நிக்க கூட உடம்புல தெம்பு இல்லை. என் பொண்ணு ராப்பகல் இல்லாம பாடுபடுறா. படுப்பு நடக்க வேண்டிய வயசுல அவ அம்மாவை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்து. நிறுத்த நிறுத்த, எனக்கு உன் பிரச்சனை கேக்குறதுக்கு டைம் இல்ல. உனக்கு என்ன வேணும் அது சொல்லு. எனக்கு நீ அதிக நாள் இல்லைங்க. பொண்ணு அனாத ஆகக்கூடாது. நீங்க அவளை ஏத்துக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அனாதைங்களை ஏற்றெடுக்கலாம்னு நான் யாருக்கிட்டேயும் சத்தி பண்ணி கொடுக்கல. அப்படி செய்யணும்னு யாரும் உங்ககிட்ட சொல்லவும் இல்லை. சொந்த ரத்தத்தை ஏத்துக்கணும்னு மட்டும்தான். சொந்த ரத்தம்? அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இந்த காலத்துல அது நிரூபிக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஓ, உனக்கு யாரோ சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சிருக்க. சரி, அப்ப நீ ஒன்னு கேளு. நீங்க ரெண்டு பேர் உயிரோட இருந்தா தானே உரிமை கேக்குறதுக்கு. ஆண்டவன் நேத்து எந்த ஆண்டவனாலே உன்னை காப்பாத்த முடியாது. வெளியே போடி. ஹலோ. அதெல்லாம் நான் எப்பவே சரி பண்ணேன். எது வருந்தாலும் நீ நல்ல நேரத்தை தான் கூப்பிட்ட. நீ உடனே இங்கே வரணும். நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. நான் மில்ல இருக்கு, நீ சீக்கிரம் வா. எனக்கு 30 வேணும். அட்வான்ஸா கொடுக்குற 5 வேணா 15 வேணும். ஓ, அப்ப நீ மாறி போயிட்டல. நான் ஒன்னும் மாறல. என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்கா. ஆபரேஷன் பண்றது 30 ரூபாய் கண்டிப்பா தேவை. அதுக்காக ஆண்டவனுடைய தலையோட கொண்டு வர. அப்போ
பெண் குழந்தைகள் தான் நமக்கு எல்லாம் பிரச்சனை. டே, ஏன் பொண்ணு ஹாஸ்பிட்டல் தான்? ஆனா நான் திரும்பி கூட பாக்கல. நீ இப்ப கொல்ல போற பொண்ணு இல்ல, அவள் ஒரு மகள் தான். இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேணாம். இன்னைக்கு என் பொண்ணுடைய ஆபரேஷன், நாளைக்கு முதலாளி ஆபரேஷன். அது முடிஞ்ச பிறகு வருவேன், அப்போ மீதி பணம் கொடுக்கணும். சரி, ஆனா நீ செய்ய வேண்டியது நான் சொல்லித்தரேன். பட்டணத்திலிருந்து சாயங்காலம் முடிஞ்சு வர்ற பஸ்ல அவள் அரசு மூட்டில் வந்து இறங்கிட்டே இருக்குது. பஸ் இறங்கினதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து ரோடிலூட அவள் நடந்துகிட்டே இருக்கும். பொதுவாக ஆள் நடமாட்டம் குறைஞ்ச இடம் தான் அது. அவள் போகும்போது அந்த இடத்துல யாருமே எப்பவும் இருக்கிறது இல்லை. வளவு முடிஞ்சால் அப்புறம் காலியான பிரதேசம். கொஞ்சம் போகும்போது ஒரு வசமா கரும்பு காடு. அந்த கரும்பு காடு பக்கத்துல தான் பாதாள கயல். கரும்புங்காடு முடியறதுக்கு முன்னாடி அவளோட நெஞ்சில கத்தி குத்தி இறக்கணும். அப்புறம் அவளோட உடம்ப அந்த பாதாள கயத்துல தூக்கி போடுறான். ரோஹிணி, எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ரஷ்மி கடைக்கு வந்தப்ப சொன்னா. இப்ப எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்கு. எல்லாரும் ரொம்ப பயப்படுத்திட்டு. ஆன்டி எங்க? இப்ப இங்க இருந்தாலே ஃப்ரெஷ் பண்ணதுக்கு போயிருக்கும். நீங்க யாரு? நாங்க பிளஸ் டூல ஒன்னா படிச்சோம். உடனே ஒரு பாட்டில் பிளட் வேணும். என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஒரு குழப்பம் இல்ல, ஆனா பிளட் வேணும். ஓ நெகட்டிவ். ஐயோ, இங்க யாரு கையிலயாவது போன் வச்சிருக்கீங்களா? கார்த்தி அப்பாவை கூப்பிடுறதுக்கு. தாங்க. அம்மா, இந்த நம்பர்ல ஒண்ணு கூப்பிடுவியா? ஐயோ, நம்பர் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருதுல்ல. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? ஆண்டி கவலைப்பட வேண்டாம், என்னோட பிளட் குரூப் அதுதான். நான் வந்து கொடுக்கறேன். ஆண்டி வாங்கோ. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். ரோஹிணி, நான் போயிட்டு வரேன். வாங்க ஆண்டி. அஸ்வதி படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி. பணம் இல்லாததுனால படிப்பை நிறுத்திட்ட. பாவம். அப்போ பேச முடியல. கொஞ்சம் போகும்போது ஒரு வசமா கரும்பு காடு. அந்த கரும்பு காடு பக்கத்துல தான் பாதாள கயல். இவ்வளவு லேட்டா வர வேண்டாம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் இல்ல, பார்த்து வரணும். இங்க பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இது நான் பிறந்த ஊரு. இங்க யாரும் எதுவும் என்ன செய்ய முடியாது. வெளியிடத்துல இருந்து யாராவது வந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா? அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் நல்ல மனுஷங்க தான். கரும்புங்காடு முடியறதுக்கு முன்னாடி அவளோட நெஞ்சில கத்தி குத்தி இறக்கணும். அசோதியுடைய அப்பா யாரு? எனக்கு அப்பா இல்ல, இறந்துட்டாரு. நீங்க எங்க போறீங்க? அசோதியுடைய அம்மாவை பார்க்க. அம்மாவை உங்களுக்கு தெரியுமா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நடக்க முடியல. அவங்க நல்லா இருந்திருந்தா நான் படுக்க போயிருப்பேன். அம்மா, இவ்வளோ நேரம் வரப்போ நான் பயந்தே போயிட்டேம்மா.
இது யாரு? எனக்கு தெரியாது. நான் ஒரு உதவி பண்றவன். அஸ்வதி பஸ்ல இருந்து இறங்கி தனியா வரதை பார்த்து யாரும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு கூட வந்தேன். போட்டுமாமா. பாவம், நல்ல ஆளு. அந்த